ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைம் டைம் சீரியல், ரொம்பவே பாப்புலராக எல்லாருக்கும் பிடிச்ச சீரியல் கம்மிங் சூன் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த சீரியல் ரிலீஸ் பண்ணி ஒரு 2.5 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே எண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சேட் தான். பட் இவங்க ரொம்பவே பாப்புலர். ஸோ அது என்ன சேனல், என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டா ஐடியில் நிறைய ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு சீரியல் ஆக்டர்ஸோட ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இது எந்த சேனல் அப்படின்னு கேட்கும்போது சன் டிவி. ஸோ 1 by 1 எண்டிங் வரும்போது சன் டிவி நியூஸில் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு மெயின் பாயிண்ட்டாக இப்போ பார்க்கும்போது வந்து சீரியலோட கிளைமேக்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு நியூ சீரியல் வரப்போகுது. ஸோ இப்போ எந்த சீரியல் எண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சன் டிவியில் ப்ரைம் டைமில் 10 PM டெலி காஸ்ட் பண்ணிட்டு இருக்க இனியா. ஸோ கம்மிங் ஜூனில் வந்து கிளைமேக்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. இனியா விக்ரம்க்கு எப்படிப்பட்ட பேரிங், எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு எக்ஸ்பர்ட் பண்ண சீரியலில் ஒன்று. ஏன்னா இந்த சீரியல் டைமிங்லாம் சேஞ்ச் பண்ண ஆஃப்டர் நல்ல ஒரு ரேட்டிங் போயிட்டுருந்துச்சு. டுடே வந்து நான் டிஆர்பி அப்டேட் பண்ணும்போது ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வாரத்தில் இனியாவோட ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னேன். பட் சடன்லி கிளைமேக்ஸ் அப்படின்றது யாருனாலுமே நம்பவே முடியலை. ஒரு பாப்புலரான சீரியல் செலிபிரிட்டிஸ் கம்மிங் சூன் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தான். ஸோ அந்த சீரியல் கிளைமேக்ஸ் அப்படின்றது இப்போ ஷாக்கிங் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது. அதனால தான் இந்த சீரியலை எண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறையா வந்து திங்கிங் இருக்கும். ஏன்னா நான் ப்ரைம் டைமில் ஏதாச்சும் எண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரைம் டைமை எண்ட் பண்ண ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் நியூ சீரியல் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ரைம் டைமில் இந்த சீரியல் வந்து இப்போ எண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க, இந்த சீரியல் எண்ட் பண்ணுறது ரைட்டாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங்கில் நான் அஃபிஷியலான அப்டேட்டோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.